الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، நம் உயர்வின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே மேற்கொண்ட சுன்னத்தான நிக்காஹ் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறப்பான ஒரு மகத்தான நிக்காஹ் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் பல மார்க்க அறிஞர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். அதிலே நம்முடைய இளவல் ஓகே சலாஹுத்தீன் ஹசரத் அவர்கள் குழந்தை பிறப்பை பற்றி மிக அற்புதமாக சொன்னார்கள். நம்ம காஜாஜத்துக்கு 6வது குழந்தை பிறந்திருக்கு. நான் 8வது குழந்தை தெரியுமா? எங்கள் வீட்டில் நான் 13வது குழந்தை, என் தங்கச்சி 14வது. பெரிய குடும்பம். இன்றைக்கி பேப்பர் காலேஜ் தான் பேட்டி எடுக்க வந்துடுவான், 13வது குழந்தையா அப்படின்னு. ஆக அக்காலத்திலே ஒரு டஜனுக்கு மேலே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து குழந்தைகளை பெற்றெடுத்து இன்றைக்கி அந்த குழந்தைகள்லாம் மிக சிறப்பாக தம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரஜப் மாதம், இந்த மாதத்தினுடைய 14ஆம் பிறகில்தான் சுல்தான் ஹிந்த் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். இந்த ரஜப் மாதத்தில்தான் உலகமெல்லாம் இஸ்லாத்தை போய் சேர்த்த இந்தியாவுடைய அரசர் சுல்தான் ஹிந்த், இந்தியாவுடைய மாமன்னர் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். ஆனால் அவருடைய பாரம்பரியம் செல்வ செழிப்பு மிக்க பாரம்பரியம். மிகப்பெரிய தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நாள் தோட்டத்திலே சென்று அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த தோட்டத்துக்குள்ளே மிக பிரபலமான ஒரு ஷேக், ஷேக் முகமது இப்ராஹிம் கந்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இளம் வாலிபர், ஓடோடி வந்து வரவேற்று மரியாதை செய்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பழங்களை பறித்து அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். ஷேக் அவர்களும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த இளம் வாலிபர் ஹாஜா முஹியுத்தீன் அவர்கள் தலப மின்ஹு ஐயா குலஹா, அந்த பழங்களிலிருந்தே சில பழங்களை எனக்கு கொடுங்கள். ஷேக் அவர்களே, நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் உண்ட பழங்களிலிருந்து எனக்கு கொடுங்கள், நான் அதை சாப்பிட பிரியப்படுகிறேன் என்று அவர்கள் சாப்பிட்ட பழங்களை எடுத்து சாப்பிடுகின்றார்கள், உண்கிறார்கள், உள் வாங்குகிறார்கள். தனவர கல்முகு, அவருடைய இதயம் பிரகாசம் ஆகிவிட்டது. ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதயம் பிரகாசம் ஆகிவிட்டது. அந்த ஷேக்கு சாப்பிட்ட அந்த பழங்களை சாப்பிட்டதால் அதற்கு பிறகு அவர்கள் ஆன்மீக கல்வியை கற்பதற்காக வேண்டி புகாரா நகருக்கு செல்கிறார்கள். அங்கே ஆன்மீக கல்வியை கற்கிறார்கள். பிறகு உஸ்மானே ஹாரூனி என்ற சேகரத்திலே பயப்பட்டு அந்த சேகரத்திலே 20 ஆண்டுகள் ஹிதுமத்து செய்கிறார்கள். அந்த காலங்களிலேயே திருமணம் முடித்து 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 3 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த ஒரே பெண் குழந்தைக்கு ஹாஃபிலா என்று பெயர் வைத்தார்கள். ஹாஃபிலா என்று பெயர் வைத்தார்கள். ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே அரபு நாட்டிலே பிறந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உத்தரவால் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமாகுவதற்கு களிமாவை முனிவதற்கு ஒரு காரணமாக விளங்கினார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய அந்த மசாரிலே 1000கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை தினமும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழியாகுவதற்கு காரணம் ஒரு ஷேக். அவர்கள் கூறுகின்றார்கள், மன் குன்ன சலாத ஹிசாலை ஃபஅலமூ அன்னஹு மின் வலியில்லா, யாரிடத்தே 3 குணங்கள் இருக்கிறதோ
அவர்களை நீங்கள் வழியில்லா என்று அறிந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலே மூன்று அம்சங்கள் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். முதல் குணம் என்னவென்று சொன்னால் ஜூதுன் கல் பஹ்ரி, யாரிடத்திலே கடலை போன்று கொடைத்தன்மை இருக்கிறதோ அவரை நீங்கள் வழியில்லா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கடல் எவ்வளவு கொடை கொடுக்கிறது, தண்ணீர் கொடுக்கிறது, முத்து பவளம் கொடுக்கிறது, குறிப்பாக நமக்கு உப்பை தருவதே கடல் தான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். கடல் தான் நமக்கு உப்பு கொடுக்கிறது. உப்பு சாப்பிடாதவர் யாருமே இல்லை. இந்த உப்பு இருக்கிறதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வணங்குகின்ற ஒரு விருந்தாக இருக்கிறது. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, ரப்பே உலகத்திற்குரிய எல்லா படைப்புகளுக்கும் நான் விருந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னா உன்னால முடியாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் உன்னால் உணவு கொடுக்க முடியாது, நீ நினைத்தால் முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், அபு குபைஸ் மலைக்கு மேலே கற்பூரவள்ளி செடிகள் முளைத்திருக்கிறது. கற்பூரவள்ளி செடிகள் முளைத்திருக்கின்றன, அதனுடைய இலைகளை பறித்து இப்ராஹிமே நீங்கள் கடலிலே வீசுங்கள், கடல் தண்ணி உப்பாக மாறிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்பூரவள்ளி இலைகளை பிடுங்கி கடலிலே வீசுகிறார்கள், கடல் நீர் உப்பாக மாறிப்போனது. அதுவரைக்கும் இனிப்பாகத்தான் இருக்கும். இந்த செடிகளை போட்டவுடன் கடல்நீர் உப்பாக மாறுகிறது. அந்த கடல் நீர் உப்பாக மாறிய பிறகு அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த உப்புகளைத்தான் இன்றைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த உப்பு என்ற ரீதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய விருந்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக கடலை போன்று யார் கொடை கொடுத்து வாழுகிறார்களோ அவர்கள் இறை நேசர் என்று ஹாஜா மொழியின் சிஷிர் அஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார். இரண்டாவது குணம் தவாதுன் கல் அர்தி, பூமியை போன்று பணிவாக இருக்க வேண்டும். பூமி இருக்கே எவ்வளவுதான் மிதித்தாலும் எவ்வளவுதான் உதைத்தாலும் அது எழாது, பணிவாகத்தான் இருக்கும். ஆனால் துருக்கியிலே சிரியாவிலே எழுந்துவிட்டது, பூமி எழுந்துவிட்டது, கோபமாகிவிட்டது. அங்கே பூகம்பம் ஏற்பட்டு லட்சோப லட்ச மக்கள் அங்கே ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கே அங்கிருக்கக்கூடியவர்களுடைய அந்த பாவ செயல்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டது. அல்லாஹ் பஞ்சபூதத்தையே குலுக்கிவிட்டான். ஆக அருமையானவர்களே, பூமியை போன்று பணிவாக இருக்க வேண்டும். ரெண்டு பங்காளிகள் அண்ணன் நம்பி, இந்த பூமி எனக்குத்தான் சொந்தம், இந்த பூமி எனக்குத்தான் சொந்தம் என்று இரண்டு பேரும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப பூமி பேசிச்சான், ரெண்டு பேரும் எனக்கு தான் நான் சொந்தம் அப்படின்னு, ரெண்டு பேருமே என்று தான் வரணும், எனக்கு தான் சொந்தம் பூமி சொல்லித்தான். ஆக பூமி இருக்கிறதே நம்ம இடத்துல எவ்வளவு ஒரு பணிவாக இருக்கிறது, எவ்வளவு பயன் தந்தாலும் அது தன்னை வெளிப்படுத்துவதில்லை, பணிவாக இருக்கின்றது. அது போன்று பூமியை போல நீங்கள் பணிவாக யார் இருக்கின்றாரோ அவர்தான் வழியில்லா என்று ஹாஜா மொழி சித்தர் சொல்லி காட்டார். மூன்றாவதாக அத்துஃபுன் கஷம்சி, சூரியனை போன்று பிரியமாக இருங்கள். யார் பிரியமாக இருக்கிறாரோ அவர்தான் வழியில்லா என்று சொல்லி காட்டினார். சூரியன் எவ்வளவு நம் மீது பிரியமாக இருக்கிறது, சூரியன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, டி வைட்டமின் என்ற ஒரு சக்தி நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் குழந்தைய வந்து வெயிலில் வைப்பாங்க, வெயில் பட்டால் தான் அந்த குழந்தைய உடல் சீராக அமையும், சிறப்பாக அமையும். ஆக சூரியனுடைய அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை. அறிவியல் உலகத்திலே சூரிய சக்தி சோலாராக பயன்படுத்தப்படுகிறது. சோலார் லைட்டு, சோலார் கரண்ட்டு, சோலார் பைக்கில் வந்துருச்சு, சோலார் பேருந்துகள் வந்துவிட்டது. சூரிய சக்தியின் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு நாம் பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். சூரிய வெயில் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் தாவரம் இல்லை, விவசாயம் இல்லை, உணவு இல்லை, சோறு இல்லை, எதுவுமே இல்லை. ஆக சூரியன் தன்னுடைய அன்பை இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூரிய அன்பை போன்று மஹப்பத்தை போன்று எந்த மனிதன் மாறியிருந்தாலும் அந்த மனிதனை வழியில்லா என்று நிலைங்கள் என்று சாஜா சுத்தமித்ரா அவர்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, திருமணம் மஜ்லிஸ் என்பதால் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியின் மீது எந்தளவுக்கு அன்பாக இருந்தார்கள்,
ஒரு நாள் தோழர்களிடத்திலே பேசிவிட்டு தாமதமாக வீட்டுக்கு செல்கிறார்கள். இரவு நேரம், கதவு தாழிட்டு இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை தட்டினால் மனைவியை தூக்கம் கட்டிவிடும், அவருடைய தூக்கத்துக்கு இடையூறாக ஆகிவிடும் என்று கதவுக்கு அருகிலேயே துண்டை விரித்து படித்து விட்டார்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மனைவி கதவுக்கு அருகிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கதவுக்கு வெளியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கிறார்கள். கதவுக்கு உள்ளே அன்னை ஆயிஷா அவர்கள் தூங்காமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காதல் காவியம். பிப்ரவரி 14 காதலர் தினம் வருகிறது. உண்மையான காதல் இதுதான். மனைவிக்கு இடையில் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு இடையில் கொடுக்காதனால இல்லை, கதவை தட்டும் போதே வேக வேகமாக தட்டுறான். இடையூறு திறந்தவனை சும்மா தான் தட்டின அப்படிங்களாம். ஒவ்வொரு நாளும் மனைவிக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்றைய ஆண்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிக்கு இடையூறு இருக்கக்கூடாது, மனைவிக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்று பாங்காக நடந்து கொண்டார்களே. அதுபோன்று மனைவியும் கணவனை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். இரண்டு பேருடைய அந்த நிலைகளும் ஒன்றாக இருந்தது. இனி இரண்டு பேருடைய அன்பும் மேலோங்கி இருந்தது. அப்படிப்பட்ட தம்பதிகளாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இவர்களை ஆக்கி அருள்வானாக. இந்த திருமணம் என்பது திருமணத்திலே மிக சிறந்த திருமணம் என்று சொல்லலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹைரு பைத்தின் ஃபீஹி யதீம், எந்த வீட்டிலே யத்தீம் இருக்கிறார்களோ அந்த வீடு தான் சிறந்த வீடு என்று சொல்வார்கள். ஆக இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமணம் என்பது ஒரு சிறந்த இல்லத்தினுடைய திருமணம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய ஆசியை பெற்று துவாயை பெற்று இம்மணமக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஸ்ரு தாவா அல்ஹம்துலில்லாஹ்.